தரம் மூன்று மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகளில் கொள்ள விரும்புவர்கள் வந்து கிழதப்பில் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து மெசேஜ் பண்ணுவதன் மூலம் அல்லது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கை வந்து கிளிக் பண்ணி அல்லது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து கிளிக் பண்ணியும் இணைந்து கொள்ள முடியும் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன் இது வந்து இளம் புஷ்பங்கள்ன்றத வெளியீடு அந்த வகையில் ஆசிரியர் ரா பிரபாகரன் அவருடைய இந்த ஆக்கம் தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக இவ்வாறான பந்தி கேள்வியை பார்த்த உடனே வந்து சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்க வேணும் சிறிய முதல்ல வந்து பந்தியை நாங்கள் நல்ல வடிவாக வந்து அறுத்து உறுத்து கருத்து புலப்பன வாசித்தாலே அனைத்து கேள்விகளும் சரிவரும் சரியோ பார்க்கலாம் கிளித்தட்டு என்பது கிராமிய விளையாட்டு சரி அதில் வந்து முற்றுப்புள்ளி வந்துட்டு அப்போ முதலாவது வசனம் நிறைவடைந்து விட்டது அப்போ கிளித்தட்டு என்பது என்னவாம் ஒரு கிராமிய விளையாட்டு இவ்விளையாட்டு மரபு வழியாக விளையாடப்பட்டு வருகின்றது இவ்விளையாட்டு மரபு வழியாக விளையாடப்பட்டு வருகின்றது சரியோ நாங்கள் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் புரிந்து வாசிக்க வேணும் இந்த விளையாட்டு இந்த விளையாட்டு இந்த கிளித்தட்டு மரபு வழியாக விளையாடப்பட்டு வருகின்றதா கிளித்தட்டு விளையாட இரு அணியினர் தேவை இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு வந்து இரண்டு அணியினர் தேவை குறைந்தது நான்கு பேர் தேவை குறைந்தது எத்தனை பேர் தேவையா நான்கு பேர் தேவையா விளையாடுவதற்கு முன் மைதானத்தில் செவ்வகம் ஒன்று கீற வேண்டும் அதனை ஆறு கட்டங்களாக பிரித்து கோடுகள் கீற வேண்டும் சரியோ செவ்வகம் ஒன்றை கீறி போட்டு அதனை ஆறு கட்டங்களாக பிரித்து கோடுகள் கீற வேண்டும் எப்படி பாருங்க செவ்வகம் ஒன்றை கீறி போட்டு அதை வந்து என்ன செய்யணும் ஆறு கட்டங்களாக நாங்க என்ன செய்யணுமாம் பிரிக்க வேணுமாம் இரண்டு அணிகளில் ஒன்று இறங்கும் அணி மற்றது மறிக்கும் அணி இரண்டு அணிகளில் ஒன்று இறங்குற அணி மற்றது வந்து மறிக்கும் அணி விளையாட இறங்கும் அணியினரை காய் என்பர் விளையாடுவதற்காக இறங்கும் அணியினரை காய் என்பர் எதிர்க்கும் அணியினுடைய தலைவர் கிளி என அழைக்கப்படுவர் எதிர்க்கின்ற அணியினுடைய தலைவர் யார் கிளி என்று சொல்லி அழைக்கப்படுவர் முதலாவது கேள்வி கிளித்தட்டு எவ்வகையான விளையாட்டு முதலாவது வரியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கிளித்தட்டு என்பது கிராமிய விளையாட்டு அப்ப கிளித்தட்டு எவ்வகையான விளையாட்டு கிராமிய விளையாட்டு கிளித்தட்டு விளையாட எத்தனை அணியினர் தேவை வாசிச்சிருக்கோம் எத்தனை அணியினர் தேவையா இரண்டு அணிகள் தேவை இரண்டு அணியினர் தேவை விளையாட முன் மைதானத்தில் என்ன கீற வேண்டும் வாசிச்சிருக்கிறோம் என்ன கீற வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது மைதானத்தில் செவ்வகம் ஒன்று கீற வேண்டும் இறங்கும் அணியினரை எவ்வாறு அழைப்பர் இறங்கும் அணியினரை எவ்வாறு அழைப்பர்மணியில் அழைப்பாராம் காய் என்பர் காய் எதிர்க்கும் அணியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுவர் எவ்வாறு அழைக்கப்படுவர் கிளி என அழைக்கப்படுவர் சரியோ முதலாவது எதிர்கருத்து சொற்கள் எழுதுக எதிர்கருத்தை சொற்கள் இதில் பின் அப்படி தந்திருக்குது பந்தியில் இருக்கும் அதுக்குரிய விடை ஆனால் எங்களுக்கு தெரியும் பின் சொன்ன எதிர்க்கிறது என்ன வேற இருக்கும் முன் பந்த செக் பண்ணி கேள்வி கூடியது கூடியது குறைந்தது குறைந்ததுன்றது அந்த விளையாட்டு விளையாட குறைந்தது நான்கு பேர் தேவை வாசிக்க எங்களுக்கு மனசுல இருந்தது அப்ப குறைந்தது பந்தியில் உள்ள பெயர் சொற்கள் இரண்டு எழுதட்டுமா சொற்கள் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கணும் ஒரு பெயரணும் அந்த விளையாட்டின் பெயர் என்ன கிளித்தட்டு அப்ப அது ஒரு பெய்சொல் அடுத்தது செவ்வகம் அந்த வடிவத்தினுடைய பெயர் தான் என்ன செவ்வகம் அந்த இடத்தினுடைய பெயர் தான் என்ன மைதானம் சரியோ அடுத்தது அந்த பறவையினுடைய பெயர் தான் என்ன கிளி இவ்வாறு வந்து பெயர் சொன்னா ஒரு வடிவமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆளுடைய பெயராக இருக்கலாம் அல்லது இடத்தினுடைய பெயராக இருக்கலாம் என்னென்னாலும் பெயர் என்று சொல்லி நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும் அது சார்ந்த வீடியோவும் போடப்பட்டிருக்குது வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நம்முடைய அந்த வீடியோ வரும் கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒத்தகருத்து சொற்கள் எழுதுக ஒத்தகருத்து சொற்கள் முதலாவது நுர்ராம் நுர்ராம் அப்படின்னு சொன்னால் என்ன கலர் என்றால் வண்ணம் நிறம் சொன்னால் என்ன வண்ணம் அடுத்தது சரீரம் அல்லது உடல் உடல் அல்லது சரீரம் கண் கண் என்று சொன்னால் என்ன நயனம் நேந்திரம் சரியா கண் பழம் பழம் சொன்னால் என்ன கனி பழம் கனி பாதை தெரு வழி எல்லாம் பாதை சொற்கள் எழுதுக பாடகன் பாடகி மகள் மகன் தந்தை தாய் பாட்டன் பாட்டி குறவன் குரத்தி இதில் வந்து எதிர்பாச்சொற்கள் என்று சொன்னால் என்ன எதிர்ச்சொல் என்று சொன்னால் என்ன எதிர்ச்சொல் என நான் நினைவுக்காக சொல்றேன் எதிர்ச்சொல் சொன்னால் இப்ப உள்ளே அப்படின்னு சொன்னது எதிர்ச்சொல் என்ன என்னவா இருக்கும் வெளியே உள்ளே வெளியே அது மாதிரி பகல் இரவு ஒளி இருள் அப்போ உண்டினுடைய எதிராக இருக்கும் அதான் வந்து அழுகை அட் சொன்னால் சிரிப்பு அழுகிறது சிரிக்கிறது அட் சொல்லி எதிரான கருத்துக்களை தர்ற சொற்கள்லாம் எதிர்கருத்து சொற்கள் எதிர்பால் சொற்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பால் எதிர்பால் ஆண் பால்ன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணாங்கள் பெண் பால் சொல்லை எழுதுவோம் ஆண் பால் சொல் சொன்னால் அதுக்குரிய பெண் பால் சொல்லை எழுத வேணும் இதுல வந்து பாடகன் என்றது ஆண்பால் அதுக்கு பாடகி மகள் என்றது வந்து பெண்பாள் அதுக்குரிய ஆண்பாள் சொல் என்ன மகன் தந்தை என்றது வந்து ஆண்பாள் அதுக்குரிய பெண்பாள் தாய் பாட்டன் ஆண்பாள் பாட்டி பெண்பாள் குறவன் ஆண்பால் குரத்தி பெண்பால் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை எழுதுக பெரிய மரம் சரிந்து விழுந்தது இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பெயர் அடைமொழி என்ன கேட்டிருக்குது அடைமொழி என்று சொன்னால் என்ன அடைமொழி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒன்றை விசேடித்து சொல்வதுதான் அடைமொழி பெயர் சொல்ல விசாடிச்சிருந்து சொன்னா பேரடைமொழி வினை சொல்ல விசாரிச்சதுன்னு சொன்னா வினை அடைமொழி அதை மாதிரி எழுவாய எழுவாய் அடைமொழி பயனிலேயே விசாரித்தா பயனிலை அடைமொழி அப்போ இதில் வந்து ஒரு பெயர் சொல்ல வந்து விசோடித்து வருது அதுதான் பேரடைமொழி இதில் வந்து விழுந்தது என்றதை வந்து விசோடிச்சுட்டு இருக்கு என்னண்டு சரிந்து ஆனால் இது வந்து பெயர் விழுந்தது என்றது விழுந்ததுன்றது ஒரு பயனிலை அதாவது வந்து வினைச்சொல் அப்போ அது சரிந்துன்றது என்ன இருக்கும் வினை அடைமொழியாக இருக்கும் எங்களுக்கு தேவை பேரடை மொழி மரம்ன்றது என்ன ஒரு பெயர் சொல் மரவன்றது பெயர் சொல் அந்த மரத்தை பெயர் அடைமொழி மாணவர்கள் பாடம் படித்தனர் இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பயனிலை மாணவர்கள் பாடம் படித்தனர் படித்தனர் என்றதான் என்ன இதுல வந்துள்ள பயனிலை முடிக்கும் சொல் என்ன இதுல படித்தனர் இதிலிருந்து தான் பிள்ளைகள் நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும் எழுவாயை கண்டுபிடிக்க வேணும் செயற்படுபொருளை கண்டுபிடிக்கணும் எழுவாய அப்படி கண்டுபிடிப்போம் படித்தனர் வச்சு வச்சுக்கொண்டு யார் படித்தனர் கேள்வி கேட்போம் யார் படித்தனர் மாணவர்கள் அப்ப அதுதான் என்ன எழுவாய் யார் படித்தனர் எதை அண்டு கேளுங்கோ எதை படித்தனர் எதை படித்தனர் பாடம் அப்ப என்னது அதுதான் செயற்படுபுலவர்களால செய்யப்படுறது பாடி பாடம் படித்தனர் அடுத்தது கிளி பழம் தின்னும் இவ்வாக்கியத்தில் வந்துள்ள இழுவாய் நான் சொல்லியிருக்கிறேன் எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க முதல்ல பயனிலையை கண்டுபிடிக்க வேணும் பயனிலை தின்னும் அப்ப இங்க யார் தின்னு மட்டு கேட்கலாமோ தின்னுமன்று சொன்னால் என்ன அது ஒரு அகுறு முடியுது முடியுது ஒரு உயர் தின போறான்னு சொன்னா தின்னு வேறு திண்குறேன் ஏதோன்னு சொல்லி வந்திருக்க வேணும் தின் பேர் தின்னும் என்று எதிர்காலத்து வந்துருக்கணும் தின்பாரன்னு சொல்ல மாட்டோம் சாப்பிடு வேறன்னு அப்போ மண்டா ஏதோ உண்டு அதாவது வந்து அகருணேன் அப்ப என்ன நடக்க கேட்கணும் யாரெண்டு கேட்கலாமோ இல்லை எது எது தின்னும் எது தின்னும் கிளி தின்னும் அப்ப இதில் வந்துள்ள இழுவாய் என்ன கிளி எதை தின்னும் பழத்தை தின்னும் பழம்ன்றதுதான் இதில் வந்துள்ள செயற்படு பொருள் தின்னும் எது தின்னும் கிளி இதில் வந்துள்ள இழுவாய் அப்ப என்ன கிளி புள்ளி மான் துள்ளி ஓடியது இவ்வாக்கியத்தில் வந்துள்ள வினை அடைமொழி என்னன்னு கேட்டிருக்குது வினை அடைமொழின்னு சொன்னால் என்ன ஒரு வினை சொல்லை விசோடித்து வர்றதுதான் என்ன வேற இருக்கணும் வினை அடைமொழி இங்க பாருங்கோ இப்போ இதில் வந்து மான் என்று தந்திருக்கிறேன் அதை விசோடிச்சு புள்ளி இருக்கிற மானா ஆனா இங்க மானன்றது என்ன ஒரு பெயர் சொல் அப்ப அது வராது எங்களுக்கு தெரியும் வினைச்சொல் ஓடியது ஓடுரசு வினையை செய்யறதால ஓடியதுன்னு சொல்றோம்

ஆடுவாள் ஆடுவாள் பாடுவாள் நாளைக்கு ஆடுவள் அப்ப நாளை என்றது என்ன காலம் எதிர்காலம் நாளை என்று சொல்லி முன்னாலே முன்னாள் எவ்வளவு கொண்டுவங்களுக்கு நாளை சிறுமி நடனம் ஆடுவாள் நாளையன்று சொன்னா என்ன காலம் எதிர்காலம் இன்று என்றா நிகழ்காலம் நேற்று என்றா இறந்த காலம் அப்ப நேற்று சிறுமி நடனம் ஆடினாள் இன்று சிறுமி நடனம் ஆடுகின்றாள் நாளை சிறுமி நடனம் ஆடு வாள் இவ்வாக்கியத்தில் வினைதான் வந்து எப்பவுமே என்னத்தை உணர்த்தும் காலம் காட்டும் அந்த வகையில் ஆடுவாள்ன்றது காட்டுற காலம் என்ன காலம் எங்களுக்கு நாளை என்ற தராட்டா கூட நாங்கள் முடிக்கலாம் அது வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லி